அசுரன் 100 டேஸ்க்கு வந்து நான் நெக்ஸ்ட் தனுஷ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா தனுஷ் சார் கூட தான் எனக்கு அதிகமான சீன்ஸ் வந்துருந்துச்சு படத்தில். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் தனுஷ் சார் எனக்கு என் கூட நல்லா பழகி கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ சார். நான் இதெல்லாம் ரொம்ப அடக்க வடக்கமாக பேசினது இல்லையா, அதனால தான் எல்லாம் சிரிக்கிறாங்க. மொத்த நான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் மொத்த டீமுக்கு. ஏன்னா நான் அசுரன் ஷூட்டிங் அப்போது எங்கள் வீட்டிலேருந்து நான் தனியாக தான் வந்திருந்தேன். நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச், ஸோ அப்பா அம்மா யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது எனக்கு ராபர்ட் சார், ஜெகதீஷ் சார், மணிமாறன் சார், பாலா சார், சுரேஷ் சார், அப்புறம் மேனேஜர் சார் கிரி சாரும் பாண்டி சாரும் ரொம்ப, அதாவது என்னால் ரொம்ப சாவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரையும். நான் இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். வேல்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். மஞ்சு மேம் இங்கே இல்லை, மஞ்சு மேமுக்கும் தேங்க் பண்ணுறேன். இந்த எல்லா டீமுமே என் கூட ரொம்ப லைட்டாக நாங்கள், அண்ட் ஜாக்கி சார் அசிஸ்டன்ட் சார் நாங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். அண்ட் எங்கள் அண்ணன் டிஜே அவருக்கு தேங்க் பண்ணுறேன். அவர் என்னை பேச வேணான்ட்ட, நீ என்னை பற்றியே பேச வேண்டாம், நீ இப்போ போயிட்டு சைலண்ட்டாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு வந்துடுன்னு பின்னாடியே சொல்லிட்டாரு. ஹஸ்கியாக சொல்ல ஸ்டேஜ் என்னோடனே என்ன பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு திரும்பிட்டாரு. பட் அண்ணனும் எனக்கு ரொம்ப எனக்காக வாங்கின சாப்பாடு எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதனால இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஜீவி அண்ணனுக்கு தேங்க் பண்ணுறேன். பவன் சார், பவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், இவங்க பசுபதி சார், இவங்க எல்லாரும் கூட தான் நான் எப்பவுமே இருப்பேன். அதில் பவன் சார்லாம் ரொம்ப எல்லாரையும், அவர் இப்போ பேசின மாதிரி தான் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டே இருப்பார் சும்மாவே ஸ்பாட்டில். எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.